இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு காரியங்கள் எனக்கு வந்து செல்வ செழிப்பு படுறதுக்கு, கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றமாகிறதுக்கு, தடை இல்லாத விஷயங்கள் பெறுகிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்திருப்போம். எனக்கு இந்த மந்திரங்கள் பெரிய பலன்களை கொடுக்கணும், அப்படி அந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய சில மந்திரங்கள் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏதாவது விருட்சம்னு சொல்லுவா, அதாவது பில்வம் அல்லது வன்னி மரம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், வேப்ப மரம் இந்த மாதிரி விருட்சத்துக்கு அடியில் சொன்னேன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சௌபாகிய தனத்தா, சௌபாகிய தனத்தா, சௌபாகிய தனத்தா, ஓம் சௌபாகிய தனத்தா, ஓம் சௌபாகிய தனத்தா. இந்த சௌபாகியம் அப்படிங்கிறது எல்லா சௌகரியத்தையும் கொடுக்கக்கூடியது, பின்னாடி வரக்கூடியது பார்த்துட்டுனா ஒரு பெரிய சக்தி கொண்ட இந்த தனத்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி கொண்ட ஒரு தேவதை. ஆக மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் சௌபாகிய தனத்தா அப்படிங்கிற மந்திரம், சௌபாகிய தனத்தா அப்படிங்கிற தேவி ரொம்ப விசேஷகரமான தேவின்னு சொல்லுவா. இதை சாக்தம் படித்தவான்னு சொல்லுவாங்க. இந்த சாக்தம் படித்தவாளுக்கு இது ரொம்ப அழகாக புரியும். ஆக இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி, இந்த மந்திரம் எல்லா விஷயத்தையும் ஆக்கர்ஷணமும் வெற்றியும் அளிக்கக்கூடிய மந்திரம்னு சொல்லி, ஆக்கர்ஷண வெற்றி மந்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.